ஹாய் காய். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நான் என்ன பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, அதாவது அப்கமிங்கில் வரப்போ அப்டேட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்டேட்ஸில் வந்து என்னென்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நமக்கு வந்து இந்த கோப்ரா அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய காஸ்டியூம் வந்து கேமில் பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதில் வந்து நிறைய காஸ்டியூம் பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ நமக்கு வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் வந்து ஸோ இப்படி ஒரு காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா வந்ததே இல்லை. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ அப்படி என்ன காஸ்டியூம்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு அப்கிரேடு காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ அந்த காஸ்டியூமுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச கலரை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த காஸ்டியூமுக்குன்னு சொல்லிட்டு நிறைய எஃபெக்ட் கொடுக்குறாங்க. தென் நெக்ஸ்ட்டு வந்து அந்த காஸ்டியூமுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில அமௌண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த காஸ்டியூம் வந்து எப்படி வரப்போகுது, ஸோ அந்த காஸ்டியூம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் மார்ச் மந்தோட எலைட் பாஸ் காஸ்டியூமும் ஏப்ரல் மந்தோட எலைட் பாஸ் காஸ்டியூம் பற்றியும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது மார்ச் மந்தோட எலைட் பாஸ் காஸ்டியூம் ஒருத்தா, இல்லை ஏப்ரல் மந்தோட காஸ்டியூம் ஒருத்தா ஒருத்தில்லையுன்னு சொல்லிட்டு, ஸோ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சரி வாங்க, இப்போ வந்து நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே வந்து நம்ம போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி நம்ம சர்வருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எந்த ஒரு அப்டேட்டும் வந்து சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா கேமில் வந்து கொண்டு வரல. ஸோ மேக்ஸிமம் வந்து இன்றைக்கி எந்த ஒரு ஈவெண்ட்டும் வரதுக்கு பார்த்தீங்கன்னா சான்ஸ் இருக்காது. ஏன்னா நேற்று வந்து இந்த வேலண்டைன்ஸ் விஷயன்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு வந்து நேற்றே பார்த்தீங்கன்னா கேமில் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி நம்ம சர்வருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எந்த ஒரு அப்டேட்டு ஈவெண்ட் எதுவுமே வரதுக்கு பார்த்தீங்கன்னா சான்ஸ் இருக்காது. ஸோ அதனால் வந்து நம்ம டேரெக்டாக போயிட்டு ஸோ அந்த கோப்ரா அப்டேட்டில் வரக்கூடிய ரிவார்ட்ஸாக, ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கோப்ரா அப்டேட்டில் வரக்கூடிய அந்த லெஜெண்டரி காஸ்டியூமே. ஸோ இந்த காஸ்டியூம் வந்து ஸோ உங்களுக்கு ஏற்ற கலரை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த காஸ்டியூமில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு அப்கிரேடு காஸ்டியூம் தான். ஸோ இந்த காஸ்டியூம் வந்து ஒரு வேறு லெவலான ஒரு காஸ்டியூம்னே சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் வந்து நமக்கு ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரியான ஒரு காஸ்டியூம் வந்து கேமில் பார்த்தீங்கன்னா ஸோ கொண்டு வந்ததே இல்லை. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு வேறு லெவலான ஒரு காஸ்டியூம்னே சொல்லலாம். ஸோ இதிலே வந்து அந்த கலரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த காஸ்டியூமில் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த கலர் எல்லாத்தையுமே அன்லாக் பண்ணிட்டீங்கன்னா அதில் கொடுத்துருக்க நாலு கலரில் வந்து எந்த கலர் வேணாலும் நீங்கள் வந்து அந்த காஸ்டியூமுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா செகண்டாக இருக்கக்கூடிய அந்த ப்ளூ கலர் காஸ்டியூமே. ஸோ நமக்கு வந்து டாப்பஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் தான் இருக்குது. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலான ஒரு காஸ்டியூம்னே சொல்லலாம். ஸோ செகண்டு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலரு. தென் நெக்ஸ்ட் வந்து தேர்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கை ப்ளூ கலர் தான் பார்த்தீங்கன்னா அந்த காஸ்டியூமோட கலரு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எக்யூப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து இந்த காஸ்டியூம் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ அப்கிரேட் பண்ணால் மட்டும்தான் வந்து இந்த காஸ்டியூமோட கலர் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஸோ உங்களால் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அதில் வந்து ஃபோர்த்தாக பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் காஸ்டியூமே. ஸோ இந்த நாலு கலர் தான் பார்த்தீங்கன்னா அந்த காஸ்டியூமில் வந்து ஸோ அப்கிரேட் காஸ்டியூமாக பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து லெஜெண்டரின்னு சொல்லிட்டு டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா ஸோ இந்த காஸ்டியூமுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாலு எமௌண்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த எமௌண்ட் எல்லாத்தையுமே வந்து இந்த காஸ்டியூமுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களால் வந்து யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த காஸ்டியூமும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வேறு லெவலான ஒரு காஸ்டியூம்னே சொல்லலாம். இந்த காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேமில் வந்து கூடி சீக்கிரம் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ இது வந்து கரீனாவே பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது எங்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த காஸ்டியூம் வந்துன்னா அந்த காஸ்டியூம் எடுக்கிறதுக்கு வந்து ஸோ எவ்வளோ டைமண்ட்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு நமக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஏன்னா அந்த காஸ்டியூமுக்குள்ளேயே வந்து அத்தனை கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த காஸ்டியூமுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில அமௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த காஸ்டியூம் எடுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஸோ எவ்வளோ டைமண்ட்ஸ் ஆக போகும்னு சொல்லிட்டு நமக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஸோ கண்டிப்பாக வந்து எதனா ஒரு ஈவெண்ட் மூலிமா தான் வந்து இந்த காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேமில் கொண்டு வருவாங்க. ஸோ அந்த காஸ்டியூம் வந்து எப்படி வரும், ஸோ எப்போ வரப்போகும் சொல்லிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸோ இந்த க்ளோவால் ஸ்கின்னு, ஸோ இந்த க்ளோவால் ஸ்கின்னுமே வந்து அந்த கோப்ரா அப்டேட்டில் வரக்கூடிய க்ளோவால் ஸ்கின் தான். தென் நெக்ஸ்ட்டு வந்து இந்த கிரெனேட் ஸ்கின்னு, ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த கோப்ரா அப்டேட்டில் வரக்கூடிய கிரெனேட் ஸ்கின் தான். ஸோ ரெண்டுமே வந்து ஒரு ஒர்த்தான ரிவார்டு தான். ஸோ அந்த காஸ்டியூமுக்கு மேட்சிங்காக பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கோப்ரா அப்டேட்லேயே வந்து அந்த க்ளோவால் ஸ்கின், அந்த கிரெனேட் ஸ்கின்னு, தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கட்டான ஸ்கின், ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கோப்ரா அப்டேட்லேயே தான் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் தனித்தனியான ஈவெண்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து கொடுப்பாங்க. ஸோ ஒரே ஈவெண்ட்டில் வரதுக்கு வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சான்ஸ் இருக்காது. நமக்கு வந்து தனித்தனியான ஈவெண்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே வந்து நமக்கு கொண்டு வருவாங்க. ஸோ இந்த ரிவார்டு எல்லாமே வந்து எப்போ வருது, எப்படி வருதுன்னு சொல்லிட்டு, ஸோ அதை பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த அப்கிரேடு லெஜெண்டரி காஸ்டியூமே. ஸோ இந்த காஸ்டியூம் வந்து நமக்கு கம்மிங் சூன்னு சொல்லிட்டு ஸோ அஃபீஷியலாக பார்த்தீங்கன்னா கரீனாவே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எங்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அவங்களோட இன்ஸ்டா பேஜில் பார்த்தீங்கன்னா நியூ லெஜெண்டரி காஸ்டியூம் இஸ் கம்மிங் சூன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அஃபீஷியலாக பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த காஸ்டியூம் வந்து நமக்கு எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த மந்தோட எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேமில் கொண்டு வந்துடுவாங்க. அப்படி இல்லைனா அந்த வீக் எண்டுக்குள்ளே வரதுக்கு கூட பார்த்தீங்கன்னா ஸோ நிறையவே வந்து சான்ஸ் இருக்குது. ஏன்னா கம்மிங் சூன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸோ இந்த காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா கேமில் கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து எந்த மாதிரியான ஈவெண்ட்டில் வேணாலும் வரதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ அது வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த காஸ்டியூம் எடுக்கிறதுக்கு வந்து எவ்வளோ டைமண்ட்ஸ் ஆகும், இந்த காஸ்டியூம் வந்து அப்கிரேட் பண்ணோம்னா எவ்வளோ டைமண்ட்ஸ் ஆகும் அது இதுன்னு சொல்லிட்டு ஸோ நமக்கே பார்த்தீங்கன்னா அதை பற்றி தெரியும். ஸோ அதனால் வந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காஸ்டியூம் பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ஆனால் அந்த காஸ்டியூம் வந்து இந்த மந்தோட எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து கேமில் பார்த்தீங்கன்னா 100% கன்ஃபார்மாக வந்து கொடுத்துருவாங்க. இப்போ வந்து இந்த கோப்ரா அப்டேட்டில் வரக்கூடிய ஒரு சில ரிவார்ட்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து வந்து இந்த மார்ச் மந்தோட எலைட் பாஸ் காஸ்டியூம், இந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மந்தோட எலைட் பாஸ் காஸ்டியூம் பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது ரெண்டு எலைட் பாஸில் வந்து எந்த காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா ஸோ ஒர்த்தாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மார்ச் மந்தோட எலைட் பாஸ் காஸ்டியூம் பற்றி பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்தோட எலைட் பாஸ் காஸ்டியூமே. ஸோ நமக்கு வந்து நெக்ஸ்ட் மந்தோட எலைட் பாஸ் பார்த்தீங்கன்னா ஸோ எதை வச்சு நமக்கு ரோல் மாடல் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த பிளேயிங் கார்ட்ஸை வச்சு தான் பார்த்தீங்கன்னா
ஸோ நமக்கு வந்து நெக்ஸ்ட் மந்தோட எலைட் பாஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதே எஃபெக்ட்ல வந்து ஸோ ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து ஸோ டிசைன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த எலைட் பாஸ்ல வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த் எலைட் பாஸோட பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மந்தோட எலைட் பாஸோட பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் மந்த் வரக்கூடிய எலைட் பாஸ் காஸ்டியூம் வந்து ஸோ ஒர்த்தாக இருக்க மாதிரி தோணுது. ஸோ அதில் வந்து ஸோ எக்ஸ்ட்ரா ரிவார்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஸ்கேட் போர்டு, பேக் பேக்கு, ஸோ லூட் பாக்ஸு, ஸோ இந்த மாதிரி தான் வந்து நமக்கு கொடுப்பாங்க. ஆனால் அந்த எலைட் பாஸில் வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஸோ அந்த எமௌண்ட்டுன்ற ஒரு ரிவார்டு பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் மந்த் நமக்கு வந்து கொடுக்கல, அதுக்கு அடுத்த மந்த் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த எமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ எலைட் பாஸில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு பதில் வந்து இந்த பேக் பேக்கு, ஸோ மற்றபடி வந்து ஒரு இது போன ரிவார்டெலாம் கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் மந்தோட எலைட் பாஸில் பார்த்தீங்கன்னா ஒருத்தான ரிவார்ட்னா வந்து இந்த காஸ்டியூம் மட்டும்தான் வந்து அந்த எலைட் பாஸில் ஒருத்தாக கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி வந்து வேறு எந்த ஒரு ரிவார்டுமே பார்த்தீங்கன்னா ஸோ அதில் வந்து ஒருத்தா இல்லை. ஸோ இந்த காஸ்டியூமோட வந்து ஸோ ஏப்ரல் மந்தோட எலைட் பாஸ் காஸ்டியூம் வந்து ஒருத்தா இருக்கான்னு சொல்லிட்டு ஸோ அதையுமே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மந்தோட எலைட் பாஸ் காஸ்டியூமே. ஸோ நமக்கு வந்து இந்த மார்ச் மந்தோட காஸ்டியூம் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஸோ இந்த எலைட் பாஸோட காஸ்டியூம் வந்து ஒர்த்தாக இருக்க மாதிரி தோணுது. ஏன்னா அந்த காஸ்டியூம் வந்து கொஞ்சம் நல்லா டிசைன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து வேறு லெவலாகவே கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ நமக்கு வந்து இந்த ஏப்ரல் மந்தோட எலைட் பாஸில் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த எமௌண்ட்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேமில் கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு பொறுத்தளவுக்கு வந்து இந்த மார்ச் மந்தோட எலைட் பாஸ் காஸ்டியூமே விட பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஏப்ரல் மந்தோட எலைட் பாஸ் காஸ்டியூம் வந்து ஒர்த்தாக இருக்க மாதிரி தோணுது. ஏன்னா அதுக்கு மேலே இருக்க அந்த எஃபெக்ட்டு, ஸோ காஸ்டியூமோட கலரு, ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ வேறு லெவலான டிசைனில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மேல் பண்டலை விட ஃபீமேல் பண்டல் தான் பார்த்தீங்கன்னா அந்த எலைட் பாஸில் வந்து ஸோ ஒர்த்தாக இருக்க மாதிரி தோணுது. ஆனால் மார்ச் மந்தோட எலைட் பாஸ் காஸ்டியூமில் வந்து நமக்கு அந்த மேல் பண்டல் தான் பார்த்தீங்கன்னா ஸோ ப்ளூ கலரில் வந்து ஸோ ஒர்த்தாக இருக்க மாதிரி தோணுது. ஸோ உங்களுக்கு வந்து மார்ச் மந்த் எலைட் பாஸ் பிடிச்சிருக்கா இல்லை ஏப்ரல் மந்தோட எலைட் பாஸ் வந்து பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஸோ மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் வந்து இந்த கோப்ரா அப்டேட்டில் வரக்கூடிய ரிவார்ட்ஸ், ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ மார்ச் மந்தோட எலைட் பாஸ் இந்த ஏப்ரல் மந்தோட எலைட் பாஸை பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்தோம் மறக்காம வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நம்ம இதுவரை முடிச்சிக்கலாம். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம அந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு எக்கச்சக்கமாக ஒன்று வச்சுக்கலாம். மறக்காம நம்ம டிஜிஎஸ் தமிழ் கேமிங் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. சரி ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். யாவினே செஃபன் சுகி பை வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ.